பெங்களூரு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சசிகலாவுக்கு கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்து வருவதால் அவரை சாதாரண கொரோனா வார்டுக்கு மாற்ற மருத்துவர்கள் முடிவு செய்துள்ளனர் சசிகலாவின் உடல்நிலை குறித்த அறிக்கையை பெங்களூரு விக்டோரியா அரசு மருத்துவமனை நிர்வாகம் இன்று காலை வெளியிட்டுள்ளது இதில் சசிகலாவின் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று சர்க்கரையின் அளவு நூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளிகளாக இருந்தது இன்று அது இருநூற்று ஐந்து புள்ளிகளாக அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர் அவருக்கு இன்சுலின் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் சசிகலாவுக்கு இருந்த மூச்சு திணறல் பிரச்சினை படிப்படியாக குறைந்து வருவதால் அவரது உடல்நிலை சீராக உள்ளது என்று மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர் அவரே உணவை உட்கொள்கிறார் என்றும் பிறரது உதவியோடு நடக்கிறார் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே சசிகலாவின் விடுதலையை வேண்டுமென்றே தாமதப்படுத்த சதித்திட்டம் தீட்டுவதாக பரப்பன அக்ரஹரா சிறை நிர்வாகம் மீது சசிகலா ஆதரவாளர் ராஜராஜன் என்பவர் புகார் கூறியுள்ளார் பெங்களூரு காவல் ஆணையர் கமல் பன்றுக்கு அவர் அனுப்பியுள்ள புகார் கடிதத்தில் சசிகலாவுக்கு உரிய சிகிச்சை அளிக்க சிறை நிர்வாகம் மறுத்து வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார்